பரீட்சித் மகாராஜன் கலியை பார்த்து என் நாட்டை விட்டு வெளியில போங்கிறான். கலி சொல்லித்து அது எப்படி போவேன், என்னை பகவான் தான் சிட்டிச்சிருக்காரு, என்னையே வயர் எழுந்தது. கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்தை எந்த கடவுள் சிட்டித்தாரோ கலியுகத்தையும் அவர் தான் சிட்டிச்சிருக்கார், என்ன தப்பு சொல்லாதே. இப்ப பாம்பை பார்த்து அடிக்க போறோம், பாம்பு கேட்கறது என் பல்லுல விஷத்தை கொடுத்தது நானா கடவுளான்னு, நானா என் பல்லுல விஷத்தை கொடுத்தேன், கடவுள் தான் எனக்கு கொடுத்தார், அப்ப அவரை தான் கேட்க வேண்டும். அதே போல கலியை கேட்கணும்னால கலியை கேட்டு பிரயோஜனம் இல்ல, பரீட்சித்து கேட்டான். கலி பதில் சொல்லித்து உன் நாட்டுக்குள்ளேயே எனக்கு ஓரமா தங்கறதுக்கு இடம் கொடுத்துரும், நான் அங்க இருந்துடுறேன். எனது என் நாட்டுக்குள்ள தங்க இடம் கொடுக்கணுமா, எனக்கு ஒரு இடத்த கொடு, நான் அங்க இருக்கேன், உன் பிரஜைகளை அங்க வராம பாத்துக்கிய. கலி பதில் சொல்றது நீ அந்த இடத்துக்கு வராத பாத்துக்கோ, அப்ப கலியுகம் அவளை படுத்தவே படுத்தாது. ஒரு இடத்துக்குள்ள என்னென்னது தீய, நம்ம வீட்டுல குப்பை சத்தம் நிறைய இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரு கிடங்கு வச்சிருப்போம், அதுக்குன்னு ஒரு உள்ளு வச்சிருப்போம், அதில் கொண்டு போய் போட்டுணும். யாரானு வந்திருக்கிற விருந்தாலே அந்த உள்ளு பக்கம் போனால் சுவாமி சுவாமி அங்க போகாதீங்க ஒண்ணுவோம், ஏன் ஏதாவது பூத்தம் பேய் விசாசம் எல்லாம் இருக்காங்கன்னு, இல்லை இல்லை நம்ம வீட்டு தட்டுமுட்டு சாமான்லாம் அங்கே தான் இருக்கு, அதனால அங்கே போக போகாதீங்க, போகாட்டா அந்த தூசி தும்பு படாதோ இல்லையோ. அதே போல கலி சொல்லித்து எனக்குன்னு நாலு இடத்த ஒதுக்கி கொடுத்துரு, நான் மாட்டுக்கு அங்கே இருக்கேன், அங்கே நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சௌக்கியமாக இருந்தது. சரின்னு பரீட்சித்து இடத்த ஒதுக்குறான். தியூதம் பானம் ஸ்திரியா சூனா யத்ர அதர்ம சதுர்விதா புனச்ச யாஜமானாய ஜாதரூபம் அதா பிரபு. தியூதம் முதல்ல நாலு வீட்டை ஒழிச்சு கொடுத்தான் கலி. சரின்னு வாங்கிட்டு வாங்கிக்க வாங்கிட்டு உள்ள போட்டு சொல்றது இது சின்ன இடமா இருக்கு, நான் ரொம்ப பெரியவன் வீடு போறாதுங்குது. சரி இன்னொரு இடம் கொடுத்தான், இதுவும் போறாது, நான் ரொம்ப பெருமனானவன் இன்னும் இன்னும் ரெண்டு வீடு கொடுத்தான். இல்லை இல்லை போறாது, இன்னும் ஒரு வீடு கொடுத்தான். இல்லை இல்லை பத்து வீடு கொடுத்தான். அது அத்தனை சார் இந்த இடம் கொஞ்சம் தேவையில்ல, நான் இனிமே இங்க வாழ்ந்துக்கிறேன், நீங்க யாரும் இங்க வராதிங்க. என்ன இடம் பாருங்க, தியூதம் எந்த இடத்தில் சூதாட்டம் ஆடப்படுகிறதோ, பானம் எங்கு கள்ளு குடிக்கப்படுகிறதோ, ஸ்திரீயாகா எங்கே பெண்கள் அவமரியாதை படுத்தப்படுகிறார்களோ, சூனா ஸ்திரியா சூனா பிராணிகள் எங்கே வதைக்கப்படுகின்றனவோ, இந்த நாலு வித அதர்மம் இருக்கும் இடத்தில் கலி தலைவிரித்தாடும். நன்னா மனசுல வாங்கிட்டு இருங்க, இந்த நாலு கிட்ட போகவே கூடாது. சூதாட்டம், கள்ளு குடித்தல், பெண்களை அவமரியாதை செய்தல் ஹிம்சித்தல், பிராணிகளை வதம் செய்தல், இதுக்குள்ள என்னெல்லாம் சேர்ந்துடும் நான் இப்ப சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இந்த நாலு இடத்துலையும் கலி இருக்கும். கலிக்கு போறல, எனக்கு இன்னும் இடம் கொடு, புனச்ச யாச்சமானாய எனக்கு மறுபடியும் வேணும்னு கேட்டது இல்லையோ. ஜாத ரூபம் அதாத் பிரபு, தங்கத்தில் விருப்பம் இருக்கும் இடத்தில் கலி இருப்பான்னு எடுத்து. பாரத தேசம்தான் தங்கத்துல அதிகமான இறக்குமதி, சேர்த்து ஞாபகம் வச்சு. புனச்ச யாச்சமானாய ஜாத ரூபம் அதாத் பிரபு, தங்கத்துல விருப்பம் இருந்தாலே அது ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் வருது, என்ன விளம்பரம், இந்த நாள்ல தங்கம் வாங்கினா நாலு மடங்கு ஆயிடுங்கிறான். அந்த நாளுக்கும் தங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிறதா எந்த புராணத்திலையும் இல்லை, அதை கண்டுபிடிச்சு சொல்லிடுவா. திடீர்னு ஒரு நாள் பச்சை புடவை அண்ணனுக்கு வச்சு கொடுத்தா ஓஹோன்னு இருப்பான்வா, ஊர்ல இருக்கிற பச்சை புடவையெல்லாம் ஊத்துரும். சோ எந்த புராணத்தில் இருக்குன்னார், பத்தொன்பதாவது புராணத்தில் இருக்குன்னார். எங்கேயோ இருக்கு போல் இருக்கேன், தேர்டு தேர்ட் பூசு இருக்கிற புராணமே பதினெட்டு தான். அதனால என்ன பண்ணா ரொம்ப சௌக்கியமா பத்தொன்பதாவது புராணத்துலனே இல்லைன்னு அர்த்தம், இது நானா கற்பனை பண்ணிருக்கேன் இட்டு கட்டிருக்கேன்னு அர்த்தம். அதனால எங்க தங்கத்துல விருப்பம் இருந்தாலும் கலி இருப்பார். ததா அனிருத்தம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம் அனிருத்தம், எந்த இடத்தில் பொய் கூறப்படுகிறதோ, இது அடுத்த அஞ்சு வீடு இப்போ முதல் அஞ்சு வீடு ஆயிடுத்து, அடுத்த அஞ்சு வீடு அனிருத்தம் பொய் சொல்றது, மதம் ஆணவம் செருக்கு. எங்க மதம் பிடிச்சு அலையறான்னு சொல்லலையா, யானையாட்டம் மதம் பிடிச்சு அலையறான் சுவாமி, அப்படின்னா ஆணவத்தோட இருக்கான் செருக்கோட இருக்கான்னு அர்த்தம். அது எங்க இருக்கோ, காமம் அதிக ஆசை பேராசை, இது வேணும் அது வேணும் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் காமம், காமம் இருக்கிற இடத்துல ரஜஹ ரஜஹா வைரம் கோபம் இருக்கிற இடத்துல, காமம்னாலே கோபம் உடனே ஒரு தாய்ப்புள்ள ரெண்டு சேர்ந்து சேர்ந்து வந்துடும். அதனால காமம் கோபம் வைரம் பகைமை, யாரை பார்த்தாலும் பிடிக்கல ஏதோ பகமே, இந்த அஞ்சு இடத்தையும் கொடுத்தார். மொத்தம் இப்போ அஞ்சு அஞ்சும் பத்து, தியூதம் பானம் ஸ்திரியா சூனா ஜாத ரூபம் அனிருத்தம் மதம் காமம் ரஜஹா வைரம், இந்த பத்திடம் கலிக்கு ஒழிச்சு கொடுத்துட்டார். கலி உடனே சொல்லி போயிடுத்து, விருஷஸ நஷ்டான் ஸ்திரீன் பாதான் தபௌச்சம் தயாமிதி, ரொம்ப சௌக்கியமா நான் இந்த பத்திரத்துல இருக்கேன், உன்னுடைய பிரஜைகளை இந்த இடத்துக்கு வராத பாத்துக்கோ, வராட்டா நீ ஒன்னும் படுத்த மாட்டியான்னா மாட்டேன்னு எடுத்து கலி. கொன்னு உயிரொண்ணும் விஷாதி பகை பசியது எனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நியமிப்பிரான் தமர் போந்தார், உயிரொண்ணும் வியாதி பகை பசி என்னென்ன தீமை உண்டோ மொத்தத்தையும் ஒழிச்சுக்கோ பரீட்சித், நான் ஒண்ணும் தடுக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு உன் பிரஜைகளை வரவிடாம பாத்துக்கோ. அப்ப நாம் என்ன செய்யணும், கலி நம்மளை படுத்தாது இருக்கணும்னா இந்த பத்து இடத்துக்கு போகாது இருக்கணும்,
பாகவத அபச்சாரப்படாதிருக்கணும், பாகவதர்களுக்கு தொண்டு புரியணும், திவ்ய தேசங்கள் கோயில்கள் தோறும் இருக்கிற பெருமான வணங்கணும், பூஜை பண்ண வேண்டும், நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், மனத்தால் அடிக்கடி பெருமாளை நினைக்க வேண்டும். இதன் வழிக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம்னால் கலியின் கொடுமை நம்மால் தாக்காமல் வாழ்ந்து கொள்ளலாம் என்பது கலியுகத்துக்கு சொல்லப்பட்ட தர்மம்.